இந்திய கிரிக்கெட் அணி வலுவானதாக இருந்தாலும் கோலி மற்றும் ரோஹித்தினை வீழ்த்திவிட்டால் இந்திய அணி டம்மியாகிவிடும். அதன் பிறகு அவர்களை வீழ்த்தி விடலாம் என ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மற்றும் தடை காரணமாக போட்டியில் விளையாடாமல் இருக்கும் ஸ்மித் பேட்டியளித்துள்ளார். இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்த தொடருக்கு முன்பாக பலவீனமாக இருந்த ஆஸ்திரேலிய அணி எப்படியாவது வார்னர் மற்றும் ஸ்மித்தினை மீண்டும் விளையாட வைக்க தீவிரமாக செயல்பட்ட போதிலும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிக்கப்பட்டது. இந்த போட்டி சமனாக ஆஸ்திரேலிய வீரர்களின் ஆட்டத்தினை விட வருண பகவானின் கருணைதான் முக்கிய காரணமாக இருந்தது. இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்திய அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக எப்படி பந்து வீசலாம் என்ற தீவிர வியூகங்களுடன் இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி. இதனால் தற்போது ஸ்மித் மற்றும் வார்னரை வைத்து வலைப்பயிற்சியில் பந்து வீசி பார்த்தால் அது அணிக்கு நல்ல பலன் தரும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் ஆஸ்திரேலிய அணியினர். அதையடுத்து வார்னர் மற்றும் ஸ்மித் இருவரிடம் சம்மதம் வாங்கி அதற்கான வேலையில் மும்முரமாக உள்ளனர். இந்த நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டீவ் ஸ்மித், இந்திய அணி பலமான அணியாக உள்ளது, அவர்களினை ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலிய அணி சற்று பலவீனமாக உள்ளது, உள்ளூர் தொடர் என்பதே எங்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆறுதலான விஷயமாகும். இந்திய அணியில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் டெஸ்ட் அணியில் இடம் பிடித்திருக்கும் ரோஹித் சர்மா அபாயகரமான வீரர் ஆவார். கடும் நெருக்கடிக்கு மத்தியில் டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் ரோஹித் அவரது சிறந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்த முயற்சிப்பார். அதே சமயம் கோலியும் சமீப காலமாக நன்றாக செயல்பட்டு வருகிறார். இந்த இருவரையும் விரைவாக வெளியேற்றும் பட்சத்தில் மட்டுமே ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றிக்கணி கிடைக்கும். எனவே இவர்கள் இருவரது விக்கெட்டுகளையும் வீழ்த்துவது எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் என ஸ்மித் அதிரடியாக கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் வேகத்தினை இந்திய அணியின் ஹிட்மேன் ரோஹித் சர்மா தவிடுபொடி ஆக்குவாரா? உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.